வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மதுரை விழா. இப்போ நான் ஒரு புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு எல்லா பேரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நிறையா பேர் வந்து டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் இஎம்ஐயில் எடுக்கணும்னு நினைப்பீங்க. அது நம்ம ஷோரூமில் போய் எப்படி நம்ம அதுக்கு அப்ளை பண்ணுறது, எப்படி அவங்க லோன் கொடுப்பாங்கன்னு நான் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். ஃபைனான்ஸில் எடுக்கணும்னா ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் மட்டும் கேட்பாங்க. ஆதார் கார்டு வந்து இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸில் எடுக்கணும். பேங்க் பாஸ்புக் வந்து லாஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு என்ட்ரி எடுக்கணும். ஒரு சில ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி தேவைன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த ஒரு டிவி ஒரு 20,000 ரூபாய் கிடைக்கணும்னா எடுக்கிறீங்கன்னா 1/3 மூணில் ஒரு பங்கு கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 6,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் கட்டுற மாதிரி இருக்கும். புதுசாக எடுக்கும்போது ஏற்கனவே அந்த ஃபைனான்ஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அது ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி முன்பணம் வந்து 1,000 ரூபா 1,500 ரூபா கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் நீங்கள் டிவிக்கு மெயினாக உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கீம் ப்ரொமோ ஸ்கீம் சொல்லுவாங்க. அங்கே ஸ்கீம் இருக்குது. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினுக்கு ஒரு இஎம்ஐ கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்பணம் 1,000 ரூபா அந்த ரேஞ்சில் கட்டிட்டு மீதி வந்து அப்படியே 8 மாதம் போடுற மாதிரி இருக்கும். உங்களோட ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் கொடுத்தீங்கன்னா அதை அவங்க லாகின் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அது அப்ரூவ் ஆகுதா இல்லையான்னு சொல்லுவாங்க. அந்த சிபில் ஸ்கோர்னு சொல்லுவாங்க, அந்த சிபில் ஸ்கோர் இருந்துச்சுன்னா 750 மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரொமோ ஸ்கீம், அதாவது முன்பணம் 1,000 ரூபா 1,500 ரூபா உங்களுக்கு கட்டிட்டு நீங்கள் அப்படியே பொருளை எடுத்து போகிற மாதிரி இருக்கும். இதுதான் ரொம்ப சிம்பிள் தான். ஷோரூம் போகும்போது நீங்கள் ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு எடுத்துகிட்டு போங்க. ஆதார் கார்டு வந்து இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸில் இருக்கணும். ஆதார் கார்டு அட்ரஸில் அடி சப்போஸ் கேஸ் பில் ஏதாவது ஒரு மெயினான ப்ரூஃப் வந்து இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தாராளமாக ஒரு பொருள் வாங்கிடலாம். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி இந்த மாதிரி வாங்கிடலாம். அதுபோக நீங்கள் அந்த ஃபைனான்ஸ் ஏற்கனவே எடுத்திருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பொருட்கள், ஸ்மால் அப்ளையன்ஸ் சொல்லுவாங்க, இந்த அயன் பாக்ஸு, மிக்சி அந்த மாதிரி தான் ஏற்கனவே அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபைனான்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா 3,000 ரூபா வந்து நீங்கள் அந்த கார்டு, அந்த இஎம்ஐ கார்டு சொல்லுவாங்க, அந்த கார்டை வச்சு நீங்கள் 3,000 ரூபா வந்து எடுத்துக்கலாம் பொருள். புதுசாக எடுக்கும்போது மினிமம் 7,000 ரூபாய்க்கு எடுக்க முடியும். ஏற்கனவே எடுத்திருந்தால் 3,000 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம், ஸ்மால் அப்ளையன்ஸ் எடுத்துக்கலாம் ஏற்கனவே எடுத்திருந்தீங்கன்னா. 7,000 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் வரையும் பண்ணுவாங்க. உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு பெரிய ப்ரொடக்ட் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.